ஐயா காதல பற்றி எழுதாத கவிஞன் இல்ல காதல பற்றி எழுதாதவன் கவிஞனே இல்லையா அதனால தான் எங்க பார்த்தாலும் காதலா இருக்கு எகுன பார்த்தாலும் காதலா இருக்கு நான் முட்டின விதிவிலக்கா நான் ஒரு கிராமத்து பையன் எப்படியாவது படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லிட்டு இந்த டவுனில் வந்து சேர்ந்தேன் பஸ்ஸில் அப்படி ஏறினேன் மினி பஸ் தான் அப்படி ஏறி நின்றேன் முன்னால் வந்தால் ஒருத்தி தொட விறக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சும்மா சிட்டு மாதிரி சலக்கு சலக்குன்னு சிலுக்கு மாதிரி வந்தா நான் அவளை பார்க்க அவன் என்ன பார்க்க நான் அவளை பார்க்க அவன் என்ன பார்க்க அப்படியே ஒரு டச்சிங் ஆச்சு கடைசியில் அவன் எங்கே தான் இறங்குவான்னு பார்த்தேன் எங்களுடைய காலேஜ் வாசல்லையே இறங்கினான் கடவுளே ரொம்ப சௌரியமாக போச்சுலாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு அப்புறம்தான் தெரிஞ்சு அவ தேர்ட் இயர் நான் ஃபஸ்ட் இயர் உனக்கு அவ சீனியர் காதலுக்கு கண் இல்லைம்பாங்க ஆமாம் எங்கள் காதலுக்கு வயசே இல்லையா அவளுக்கு வயசு 21 எனக்கு வயசு 18 ஒரு நாள் காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு நம்ம ஆளை பார்க்கணுமே சொல்லிட்டு நான் அவளை தேடிக்கிட்டு தெரியுறேன் அவன் என்னை பார்த்து ஒடியாந்தா சுரேஷுன்னா என்னம்மான்னு ஒரு சந்தோஷமான விஷயம்னா நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு சந்தோஷமான விஷயம் வச்சுருக்கேன் என்ன தெரியுமான்னு கேட்டேன் சொல்லுங்கண்ணா நான் ஸ்காலர்ஷிப் வாங்கின 3000 ரூபாய் கட்டி கம்ப்யூட்டர் கிளாஸு உங்களே படிக்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவ சொன்னா இல்லை இல்லை வேண்டாம் நான் ஒத்தியில் போயிட்டு வந்துக்கிறேன் எனக்கு ஒரு செல்லு மட்டும் உன் ஸ்காலர்ஷிப்பில் வாங்கி கொடுத்துட்றான்னா சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் ப்ரிப்பேர்டு கார்டு ஒன்று மறந்துடாமல் போட்டுரு அப்படின்னா அதையும் போட்டு கொடுத்தேன் போயிட்டு இருந்த காரணம் பசங்க விடுறது சொல்லு அதனால தான் பொண்ணு கேட்குறா செல்லு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அவள் தேர்ட் இயர் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டான் நான் நினச்சேன் நம்ம சிட்டை பார்க்க போகணும் அவள் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பயகட்ட ஓசி பைக்கு வாங்கிட்டு அவளை தேடி ஓடுறேன் அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா செக்யூரிட்டி வந்தேன் யோ நீ யாரையா புதுசாக தெரியுதேன்யா யோ என் ஆள் உள்ளே இருக்காயா சொன்னா நீ அரண்டு போவே அப்படின்னு சரி நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு இவனும் போய் கூப்பிட்டு வந்தேன் அங்கேருந்து வந்தவ என்னைய பார்த்ததும் ஆ ஆ ஆன்னு சொல்லிட்டு என்னைய கட்டி பிடிச்சி நச்சு நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்தா நச்சு நச்சுன்னு சுரேஷ் நம்ம பார்த்து எத்தனை நாளாக ஆச்சுரா தம்பின்ட்டாயா கடைசியில் அடி அவ தம்பின்னது நீ வெம்பி போயிட்டியா சொல்லவாயா வேணும் அப்போ நான் ஃபீல் பண்ணேன் அடாடா சட்டையை தூக்கி சனியின பிறப்பு தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு இதை முதல்லே நம்ம யோசிச்சிருக்காமல் போனமே நினச்சேன் சரி இனிமேல் விடப்படாது இவ கூட கடற்கரையில் போய் காதலிக்கிற நேரத்தை கல்வியில் செலுத்தியிருந்தா வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாமே இப்படி தாடி வளர்த்துட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே நினச்சிட்டு தாடி விட்டா தப்புன்றியா எனக்கு சார் என்னை வச்சுக்கிட்டே தாடி விடுறது தப்புன்றிய ஐயா என்னை சார் செய்ய கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு புண்ணியம் இல்லை அதனால் கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் ஐயா அதிகமாக மேக்கப் போடுற பொண்ணும் அதிக நாள் டீ கடையில் தொங்குற பண்ணு எங்கேயாவது நல்லா இருக்குமா ஐயா உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சர் மனசில் ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சர் எந்த ஃபிகரு பொண்ணு எந்த ஃபிகர் இப்ப கணக்கு பொண்ணா அது கூட ஃபிகர் தான் இது கணக்கு பண்ற ஃபிகர் இல்லையா கணக்கு பண்ற ஃபிகர் கணக்கு போடுற ஃபிகர்ல கணக்கு போடுற ஃபிகர் இல்லையா கணக்கு பண்ணுற ஃபிகர் ஆ ஓகே துட்ட வட்டிக்கு விட்டா தண்டலி துப்பட்டாவல மனச விட்டா மெண்டலியா மண்ணி லாரில மாட்டுனவ உயிர் பிழைக்கலாம் பொண்ணு சாரில மாட்டுன யாராவது உயிர் பிழைக்க முடியுமாயா ஜன்னல துறப்பா அவர் ரெட்டை ஜடா பிடிக்குதான்னு ஒன்னையும் கேப்பா நீயும் தான்
சேலைய போல இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு ஒரே மணி நேரத்துக்குல ஒரு காதலனை விட்டுட்டு அது காலு கூட போற அளவுக்கு இருக்கியா ஐயா காலு மேல கல்லு பட்டாலோ கல்லுக்கு மேல காலு பட்டாலோ வலி என்னமோ நமக்கு தான் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆண லவ் பண்ணாலோ ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண லவ் பண்ணாலோ ஆம்புங்கிறது கடைசியில ஆம்பளைக்கு தான் ஐயா கடக்கரையில கடக்கரையில காதலனோட வீடு கட்டி விளையாடுவா தெரியுமா ஐயா அப்போ தெரியாது ஆனா அதே காதலியோட அண்ணமார் வந்து அதே கடக்கரையில ஊடு கட்டி ஓட விட்டு வரட்டுவான் தெரியுமா ஐயா அப்போ தெரியா கண்டதும் காதல் கொண்டதே கோலம்னே பேசுனீங்க அரங்கத்துல ஆண்கள் கை தட்டினாங்க பெண்கள் அமைதியா இருக்கிறாங்க பெண்களை பத்தி ஒரு பெண்ணை இப்படி பேசுறீங்க சரி பார்க்கலாம் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும் அவன் அவன் தாய் அப்பன் தான் எங்களுக்கு வசத்தி தாயில் சிறந்த கோயில் மேலே சொல்லி எல்லாரும் பேசுறாங்க ஆனா எங்க அப்பா இருக்காரு அப்பா அப்பப்பா சொன்னாலும் ஓயாது சொல்ல சொல்ல தித்திக்காது தினம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிப்பார் நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் இருக்க கிழவி தான் அவட்ட போய் கேட்பமிட்டு போனேன் ஏ கிழவி நீ ஒழுங்காவன் பிள்ளையே வளர்த்துருந்தா அவர் தினம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சிருப்பாரா இனத்தை வளர்த்து தொலைச்ச கிளட்டி சிரிக்கின்னு அவ சொன்னா ஊரெல்லாம் புள்ள பெற்றான் ஏடா உறங்காம நானும் புள்ள பெற்றேன் ஊருக்கே உதவாம அந்த கதையை ஏன்டா கேட்குற உட்காந்து கேட்குறேன் எம்பேரான்னா ஏதோ டைட்டானிக் ரேஞ்சில் ஃப்ளாஷ் பேக் இருக்குன்ட்டு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னான் ஏலே இப்படிலாம் குடித்து குடித்து உடம்ப கெடுத்து சீரழியாதரா உறுப்பியாக சொன்னேன் கேளு இனிமேல் குடிச்சேனா உன்னை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன்னு உடனே வந்தது உங்கள் அப்பனுக்கு கோவம் அடி என்ன நினச்சிக்கிட்டு கலட்டி சிரிக்குமேலேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு என் கூட வந்தாண்டா ஏலே உன்னை பத்து மாதம் கஷ்டப்பட்டு செமன் அந்த வகுறா இந்த பெத்த தாயை பார்த்து எப்படா உனக்கு அடிக்க மனசு வருதுன்னு கேட்டேன் அதுக்கு உங்கள் அப்பன் சொல்கிறான்டா இனத்த பெரிய பெத்து கிழிச்சிட்ட நீ ஒருத்தர் தான் அதிசயமாக செமந்த மாதிரி சொல்கிற உன் வகுத்துக்குள்ளே கிடந்தானே பத்து மாதம் கஷ்டப்பட்ட எனக்குள்ளே தெரியும் ஒரே இருட்டு ஒரு டியூப் லைட் போட்டியா சரி அதுக்கு வழிகட்டங்கிறத ஒரு பத்து ரூபா குண்டு பொழுப்பு வாங்கி போட்டியா போற போக்க பார்த்தா வயிற்றுக்குள்ளே மெழுகு வட்டியை போட்டு ஏற்ற சொல்வீங்க போல இருக்கே நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கம்மா அந்த கோயில் எதுக்கு போயிருக்கீங்க சாமி கும்பிடவா போயிருக்கீங்க என்ன மாதிரி பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான போயிருக்கீங்க அந்த கோயிலுக்குள்ள கற்ப கிரகம்னு ஒன்று இருக்கு அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டாக தான் இருக்கும் அது ஏன் இருட்டாக இருக்குன்னா அதை பார்க்க வர்ற மக்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கணுங்கிறதுனால தான் அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டாக இருக்கும் இப்படியெல்லாம் குடும்பம் எடுத்தேன் எங்கள் பாட்டியை குடும்பம் எடுத்தேன் எங்கள் அப்பன் என்னை விட்டு வைப்பார் ஐயா எங்கள் வீட்டில் மூணு பேர் மூத்தண்ணன் இறந்து போயிட்டான் ரெண்டாவது அக்காவை கட்டி கொடுத்தாச்சு நான் மட்டும்தான் படித்தேன் ஒன்றுலேருந்து அஞ்சாவது பேருக்கு உள்ளூர் வாத்தியார் சப்போர்ட்டில் படிச்சுட்டேன் ஹைஸ்கூல் ஆறாப்பில் சேர்ந்தேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாதுன்னு அடம்பிடிச்சாங்க நான் படித்து தான் தீர்வேன் அழுது தெருவில் பிறண்டேன் ஊர்க்காரம் மூறான் சொல்லி படிக்கிறேன்னு சொல்கிற உள்ளேயே படிக்க விடாமல் சரியில்லை படிக்க போடுவேன்னாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தேன் கடைசியில் பத்தாப்பு வந்து சேர்ந்தேன் இனிமேல் இந்த தாப்பன்ட்டு வந்து ஒரு காலம் முன்னேறிக்க முடியாது நாட்டுக்கு சேவை செய்வோம் நந்தையா நாட்டு நல பணித்திட்டத்தில் சேர்ந்தேன் ஊனமுற்றோர் மறுவாழ் மையத்துக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பூரா தன்னம்பிக்கை ஏற்படுத்தினேன் மகளிர் சுய உதவிக்குழுக்கு போனேன் அரசாங்கங்களோட திட்டங்களை பற்றி எடுத்து சொன்னேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை நட்டுங்க விவசாயத்தை பெருக்குங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்த்தேன் ஒரு கிராமத்துக்கு போய் எம்மா எய்ட்ஸ் இப்படி இப்படி பரவுது நீங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பிடிச்ச பாணியில் கிராமத்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ நான் ஒரு பாட்டு படிப்பேன் எப்பயும் போல் ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான் ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான் தாய் கருவறையில் 30% இருக்கும் அந்த கிருமிதான் ஹெச்ஐவி வந்ததையும் பாருங்க விரட்டிட எல்லோரும் பாருங்க ஹெச்ஐவிக்கும் வெள்ளை அணுவுக்கும் சண்டைங்க இதில் ஹெச்ஐவி தான் செய்கிதுவார் உண்மைங்க செய்ச்சதால வந்தது எய்ட்ஸுங்க எய்ட்ஸை விரட்டிடணும் எல்லோரும் வாருங்க ஓஹோன்னு சொல்லி படித்தையா போன வாரம் என்னுடைய இந்த சேவையெல்லாம் பார்த்து போன மாதம் நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த சமுதாய தொண்டர் விருது கொடுத்தாங்க எனக்கு
சிறந்த சமுதாயத்தோட விருது கொடுத்தாங்க. இன்னே ஒன்று சொல்கிறேன் இளைஞர்களே, எனக்கு கிடைச்ச தாய் தப்பன் மத்தியில் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேனே, உங்கள் அப்பா மாருங்களாம் நல்ல தப்பா மரத்தான் இருக்கிறாங்க, உங்களை படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் படிக்கிற வயசில் போதைக்கு அடிமையாயிராதீங்க, பொண்ணுக்கு அடிமையாயிராதீங்க, பேராசைக்கு அடிமையாயிராதீங்க, சாதிக்க நினைங்க. எந்த தகப்பனாவது உங்கள் சாதிக்க வேண்டிய வயசில் தடங்களை வச்சானா அதெல்லாம் கவலைப்படாமல் தரணியில் தடம் பதிக்கிறது கடந்துடுங்க. இளைஞர்களே, இளைஞர்களே, சாதிக்க வேண்டிய வயதில் சபலத்திற்கு அடிமையாகி விடாதீர். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்னையா நீ நினைச்சால் அந்த சூரியன் உன் காலடியில் கிடப்பான். மறந்துடாதீங்க. ஐயா, அது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சீதைய கடத்திட்டு போனார், அது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய கடத்திட்டு போனார். அதே மாதிரி சினிமாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வில்ல வந்து கதநாயகியை கடத்திட்டு போவாங்க, ஆனா எங்கேயாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கடத்திட்டு போனதா பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. உண்மை சம்பவையா இது? உடன்குடி பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க ஒரு டிரைவரை மாறி 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 லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி ஒருத்தி லவ் பண்ற மேட்டர் இன்னொருத்திக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு இன்னொடனே அவ கொஞ்சம் வசதி படைச்சவ என்ன செஞ்சா, நேரா போனா ஒரு 1000 ரூபாய் ரெண்டு வில்லன்களுக்கு கொடுத்தா அந்த வில்லன் அந்த டிரைவரை கடத்திட்டு போயிட்டார். அந்த டிரைவரை கடத்திட்டு போய் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என் புருஷனை காங்கல, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கையா, என் புருஷன் மீன் மினி பஸ் டிரைவர் அப்படிங்க. ஐயா, காதல் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எடுத்துக்காட்டுக்கு யார சொல்றோம்? ஒன்னே ஷாஜஹான் மும்தாஜா சொல்லுவோம், லைலா மஜ்னா சொல்லுவோம், அம்பிகாவதி அமராவதியை சொல்லுவோம், தேவதாஸ் பார்வதியை சொல்லுவோம். அன்ன காதலுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கும் போதெல்லாம் அன்னைக்கு காதலை மட்டுமே எடுத்துக்காட்டா சொல்ற நாம இன்னைக்கு காதலை ஏன் எடுத்துக்காட்ட சொல்ல மாட்டேங்கோ? ஏன்னா இன்னைக்கு காதல்கள் ஒரு சில பேர் காதல்ங்கிற வார்த்தையில தப்பா போய்கிட்டு இருக்காங்க. ஐயா, படிக்க வைக்கிற தாய் தம்பை தங்கையை நம்பணும், படிக்க வச்ச தாய் தந்தையர நம்பணும், தவிக்க வைக்கிற தாவாணிய நம்ப கூடாதியா? ஐயா, கல்யாணத்துக்கு வயசு கவர்மெண்ட் உதிச்சிருக்கு, அதாவது பெண்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகும், ஆண்களுக்கு 21 வயசு வரணும், அப்பந்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்டே ஒரு வயசு நிர்ணயிச்சிருக்கு. அதே மாதிரி என்னைக்கு காதல் வரணும்னா ஒரு ஆண் மக்கள் ஒரு ஆண் மகனுக்கு 20 வயசு, ஒரு பொண்ணுக்கு 18 வயசு வரணும் அப்படின்னு என்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டில் கண்டதே காதல் கொண்டதே கோலம் நீ மாறாம நல்ல காதல்கள் சரித்திர புகழ் படைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ரெண்டு பொண்டாட்டியால தகராறு. எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்லை, எங்கள் அப்பா பொண்டாட்டி, ஒன்று ஏன் பொண்டாட்டி. வீட்டுக்குள்ள போறேன், எங்க அம்மா முடிய வீட்டுக்காரி கையில இருக்கு, எங்க வீட்டுக்காரி முடிய எங்க அம்மா கையில இருக்கு. நீங்க தப்பாடுறது கூட டோப்பா ஒரிஜினல் முடி. இவ அங்க இழுக்கா, இவ இங்க இழுக்கா, அவ அங்க இவ இங்க. நடு வீட்டுல ஒருத்தர் சேர் ஓட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான், வேற யாரும் இல்லை, என்னைய பெத்த அப்பன். உள்ளுக்கு போனவனே, எப்பா ரெண்டு பேதுலவோ சண்டை ஓடுதா, நடு வீட்டில் உட்காந்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. உனக்கு போர் அடிச்சுன்னா இன்னொரு சேரை போட்டு உட்காரு, நீ பார்த்து சிரின்ட்டான். வேற ஒன்றும் இல்லையா, பொம்பளை அவ்வளோ வரும் பாருங்க, இந்த கேன்பேக்னு ஒன்று தொங்க போட்டிருக்கா, எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல, என்னமோ கேன்பேக்கில் 1 லட்சம் ரூபா பணமாக வச்சுருக்க போகிறேன், 2 கடலை மிட்டாய், 2 கேர்பின், இவ்வளோ காண ஸ்டிக்கர் போட்ட வச்சுக்கிட்டு சிடுக்கு 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 சிடுக்குன்னு போய்கிட்டு இருக்கான். ஸ்டிக்கர் போட்ட நெத்தியில் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மேலே பொட்டை ஒட்டியிருக்கா, எருவு மட்டும் மேலே பொட்டை ஒட்டியிருக்கா. என்னையா செய்ய சொல்லுதிய, பொட்டு வட்டமாக வைக்கணும், பாம்பு தேழு நட்டுவக்காளி பூரா லைட்டு வச்சு பொட்டு வச்சுருக்கா. தலை முடியுங்க, அன்னைக்கு அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு 6 அடி கூந்தல். 6 அடி எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, சிகைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சிகைக்காயை வச்சு எங்கள் அம்மா கூந்தல் அப்படியே தேய்ச்சி, எங்கள் அம்மா குளித்த உடனே எங்கள் அம்மா தலையை விரித்து தீயை கீழே வச்சுருவான், சாம்பிராணி புகையை வச்சு கூந்தலை காயை வச்சு எங்கள் அம்மாவுக்கு பின்னி குஞ்சலத்தை மாட்டி ராக்குடி மாட்டி நெத்திச்சுட்டி போட்டு. எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, என் வீட்டுக்காரிக்கும் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்காரிக்கும் அப்படி சிகைக்காய் போட்டு தேய்ச்சி குஞ்சலம் மாட்டி நடக்க விடணும்னு ஒரு ஆசை. கல்யாணம் முடிஞ்ச 3 நாள் என் வீட்டுக்காரி அப்படி பால்கனியில் உட்காந்துருக்கான், எப்போ அவங்க பால்கனியில் தான் உட்காந்துருப்பான்,
அங்க உட்கார்ந்திருக்க என் வீட்டுக்காரிய பார்த்து நான் கேட்டேன், செல்லக்குட்டி எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தலையில சிவக்கா தேய்ச்சி அப்படியே சாம்ராணி காட்டி தலையை பின்னி விடுவாரு, உனக்கு நான் பின்னணும்னு ஆசைப்படுறத வாங்கினேன், அது எதுக்கு நான் அங்கே வரணும், இந்த புடியும் டோப்பாக கலத்தி தூக்கி கையில் தூக்கிட்டு வாழ்க்கையில் நொந்து நூலாகி போயிருக்கான் ஐயா. இந்த சமீப காலம் ரெண்டு மாதத்துக்கு முன்னால இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய் பிறலையை கிளப்பி விட்டுட்டா எவனோ ஒருத்தன், கழுகுமலையில் கிளம்புன பேய் பிறலி திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு அவன் வீட்டில் ஒரு வேப்ப மரத்தை ஒடிச்சு குத்திக்கிட்டே இருக்கான். ஏன் வீட்டுக்கு திருச்செந்தூரில் ஒருத்தன் வந்தான், இவ்வளோ வேப்பங்குச்சியை கொண்டு வந்தான், சொருகணும் நான் எதுக்குன்னு, பேய் வருதுன்னே பேய் வருதுன்னா எப்படிடா வருதுன்னே, ஒரு அம்மா வருவாங்க கூட ஒரு புள்ள வரும் தண்ணி கேட்கும், உங்கள் வீட்டம்மா தண்ணி கொண்டு வர போயலை அம்மா இருக்க மாட்டாங்க ரத்தம் கேட்கி செத்து போயிடுவான்னாங்க, நான் சொன்னேன் அம்மா வரட்டும் புள்ள வரட்டும் தண்ணி கேட்கட்டும், எங்கள் வீட்டு பேயை பார்த்து சாகுதா இல்லையான்னு பாருங்க. மனைவி என்றால் மனைவி சொல் மந்திரம் இல்லையா, மனைவி வெறும் தந்திரவாதி மந்திரவாதி, சுட்டு சுண்ணாம்பான சில ஆண்களின் மத்தியில் நானும் ஒருத்தையான்னு சொல்ல வந்திருக்கேன். காமெடியாக நகைச்சுவையாக பேசுனீங்க, இருந்தாலும் ஏதோ நகைச்சுவைக்காக தான் மனைவி இப்படி தாக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிஜத்தில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா உண்மையிலே நகைச்சுவைக்காக தாக்கினாலும் என் மனைவி எப்படின்னா சொல்லி தானே ஆகணும், நான் நகைச்சுவையாக நிறைய பேசுவேன், இது நகைச்சுவைக்காக தான். சில மனைவிகள் இருக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டி என் மனைவி. ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், ஒரு 1000 கூட்டம் இருக்கும், என் மனைவி எப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், என் மனைவி கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா என் மனைவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் என் மனைவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, நேராக கீழே இறங்கினேன், உன்னை இப்படி வாங்கு வாங்கினு வாங்குதானே உனக்கு சூடு சொரணியே இல்லையான்னு. என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஐயா, நான் சொல்லிதானே ஆகணும், எத்தனை ஏசி என்ன ஏசுங்க ஏசுங்க, ஆனால் உங்களுக்கு விழுந்த ஒவ்வொரு கைத்தட்டும் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம்னு சொன்னாயா. என்ன தன்னுடைய கணவன் என்ன திட்டுனாலும் அதை வந்து தாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவன் கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை போன்று பலருக்கு மனைவி அமைந்து விட்டால் மனைவி சொல்லி அமைந்திருந்தார்.